பராமரிக்கிறது வேலை. இந்த விளையாட்டு மைதானம் அழகா இளைஞர்கள் விளையாடுறதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க? கவர்னர் வந்து விசில் கொடுத்துக்கிறாங்க, அதனால அந்த விசில் அடிப்போம், அதனால அவங்க அந்த குப்பையை போட மாட்டாங்க. சரி, இப்போ இந்த கிரவுண்ட் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்ல, இத ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த மாதிரி பார்க் போட்டுருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு வந்தீங்களா? ஆமா. எப்படி மேடம், கிளீனா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, டைம் பாஸ் ஆகுதா? கிளீனா இருக்கு, டைம் நல்லா பாஸ் ஆகுது, பாக்குறதுக்கும் நல்லாவும் இருக்கு. சுத்தமாவா இந்தியாவை வைக்கணும். சரிப்பா, சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ. தூய்மை இந்தியா, தூய்மை புதுச்சேரி, அனைவரும் ஒத்துழைப்போம். புதுச்சேரி வேல்ராம்பட்டை அந்த ஏரி பகுதியில் இப்ப நம்ம இருக்கோம். இப்ப சமீபத்தில் மேதக துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்த ஏரியை முழுவதுமா தூய்மைப்படுத்தி இதை விரைவில் ஒரு சுற்றுலா தலமாக்கணும் அப்படின்னு அவங்க அதற்கான திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. இதை பற்றி இந்த பகுதியை ஒட்டி வசிக்கும் பொதுமக்களிடம் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்க தொலகத்தம் நகரில் இந்த ஏரியை வந்து புதுப்பிச்சு சூப்பரா ஆகி வச்சுக்கிறாங்க. இவ்வளவு காலம் கிடையாது, எனக்கு கருத்து 10-20 வருஷம் ஆகி போச்சு. எங்களுக்கு அமைப்பாக பிடிச்சிருக்குது, ஒன்றும் குறை கிடையாது. இன்னும் அவங்க இன்னும் புதுப்பிச்சு எங்களுக்கு நல்லா நல்ல விதமாக கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம் இங்கே வந்து குப்பை கொட்டுறது அம்மா வந்து ஒரு நாள் சொன்னதுக்கப்புறம் யாரும் குப்பை கொட்டுறது கிடையாது. ஏரியா வந்து நல்லா நம்ம குப்பை கொட்டக்கூடாது அப்படின்னா, அதே மாதிரி முனிசிபாலிட்டிக்காரங்க காலையே வந்து குப்பை வீட்டு வீட்டுக்கு வாங்கிக்கிறாங்க, யாரும் குப்பை கொட்டுறது கிடையாது நிறுத்திட்டாங்க. அவங்களே வீட்டில் வந்து விசில் அடித்து குப்பையெல்லாம் வாங்கிட்டு போயிடறாங்க. அம்மா ஒரு நாள் வந்து சொன்னதுனால மக்கள் எல்லாருமே யாருமே கொட்டுறது கிடையாது. இந்த அளவுக்கு அம்மா தனிக்காம நாத்திக்கம் வருவாங்கல்ல, அவங்க துண்டு போட்டு அவங்க காலில் உழுந்த பிறகுதான் என் மனமே ஆறும். சொல்லுங்க, எனக்கு அந்த அம்மா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக்குது. நான் பெத்த தாய் தேவை கொண்டு கூட அந்த சுகத்தை நான் காணல. இந்த ஊருக்கு வந்து நான் வாழ்ந்ததுல இந்த ஊரை அந்த அளவுக்கு ஒரு வழியை ஆக்கிட்டாங்க இந்த அம்மா. இதுதான்றதுல அங்க நீடம் தேட்டேன், இவங்க கை வச்சு வாரணுதான் அந்த வாக்கியா. இவங்களை பார்த்துட்டு 500 பேர் வாங்கிட்டான். இந்த கொம்பகத்தில் இவங்களை பற்றி தான் பேசிக்கிறாங்க. எங்கே போனாலும் இவங்க பற்றி தான் வந்து பாஞ்சேரில் ஒரு கேஜி ஆகிட்டு எங்களுக்கு வந்து நல்ல விதமாக ஆக்கி கொடுத்தவங்க இந்த புண்ணிய ஒண்டி தான். அதனால் வந்து தேவித்தன் நம்ம அங்கெல்லாம் போய் பார்க்கத்தால இவங்க முகத்தில் பார்க்கலாம்.